நல்ல மனுஷன் சார், இப்படியே போட்டேன் சார். பன்னீர்செல்வம் நல்ல மனுஷன், நம்ம எந்த கட்சியும் கிடையாதுங்க. அறிமானம் நல்ல மனுஷன், சுமூகமாக ஆட்சி நடத்தும் சார். சுமூகமாக மக்களுடைய குறைகள்லாம் தீர்த்து நல்லபடியாக பண்ணட்டும் சார். பன்னீர்செல்வத்தை தான் அடையாளம் காட்டு போனாங்க, அவரு தான் வரணும் எங்களுக்கு. பன்னீர்செல்வம் தான் வரணும், அப்பதான் நாட்டுக்கு நல்லது. பன்னீர்செல்வம் தான் வந்து கண்டிப்பாக இங்கே தமிழ்நாட்டுக்கு வருவார். அவர் தான் எல்லாத்தையும் தலைமையத்துக்கு நடத்துவார். அதுதான் நடக்க முடிஞ்சு. அந்த எத்தனை எடப்பாடி வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. தர்மம் வெல்லும். ஓபின்னா என்ன? நீங்க மாதிரி ஓபி வச்சுட்டு சும்மா அப்படி இப்படி வர்றவங்க மாதிரி நினச்சிட்டீங்களா? எங்க ஓபி மாதிரி ஒரு தர்ம தேவன் இனி பிறக்கவும் மாட்டான், பிறந்திருந்ததும் இல்லை. அதனால் எங்க அம்மா எப்படி காட்டினாங்க, ஏ டோக்டி, இந்த மூணு தடவை எங்க அவர் வந்தாருன்னா அவர் தான் நிரந்தர முதலமைச்சர். அம்மா கை காட்டினாங்க, இவர் தான் முதல்வர். அம்மா கையை காட்டினாங்க, நாங்க ஏத்துக்கணும், மகளிர் ஏத்துக்கணும், 1.5 கோடி மக்கள் ஏத்துக்கணும். அது போது ஓபி அவர்கள் ரொம்ப எளிமையானவர், ஏழைகளுக்கு நன்மைகள் செய்வார், அது எந்த சந்தேகமும் இல்லை.